ஹாய், இந்த அறநிலையத்துறை சம்மந்தமாக பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அதில் இன்றைக்கி வந்து வைணவத்தில் ஆச்சாரிய பரம்பரை, அதை பற்றி பார்க்கலாம். இது வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும், கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்கணும் அப்படின்னா இதுலேருந்து கேட்கலாம். அதனால தான் இதை வீடியோவாக கொடுக்குறேன். இது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க. ஏன்னா நான் படிக்கிறதுக்காக நோட்ஸ் எடுத்து வச்சேன்னா அதனால் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். ஸோ நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா புரியும். ஆச்சாரிய பரம்பரை அப்படிங்கிறதுல முதல்வர் யாருன்னா மணவாள மாமுனிகள், அவர் தான் முதல்ல வராரு. இவர் வந்து எம்பெருமான் ராமானுஜர் இருக்கார் இல்லையா, ராமானுஜாச்சாரியர், அவருடைய மறுபிறவியாக இவர் வந்து கருதப்படுறார். மணவாள மாமுனிகள் இவர் எழுதுனது என்னென்னா 36,000 படி, 36,000 படிங்கிறது எழுதினாரு. இதற்கு ஒரு சிறப்பு பட்டம் இருக்குது, அது என்னென்னா ஈடு. 36,000 படிக்கு சிறப்பு பட்டம் என்னென்னா ஈடு. இதை வந்து இவர் வந்து ஒரு இது வந்து உரைநடை நூல். இது இதை வந்து இவர் வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து என்ன பண்ணாருன்னா, இவர் வந்து இதை அரங்கேற்றம் பண்ணார், இந்த 36,000 படியை. யார்? இந்த மணவாளய மாமுனிகள். அப்போது பெருமாளே குழந்தையாக வந்து அதை வெளியிட்டாராம். ஸோ இந்த சிறப்பு இதில் இருக்கிறதுனால 4,000 திவ்ய பிரபந்தத்தை எங்கேயாவது பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் இல்லை பாடி முடித்த பின்னாடியும் இந்த ஈடு 36,000 படியை வாசிப்பாங்க. வாசிச்சுட்டு தான் 4,000 வந்து பாடுவாங்க. ஓகே. கூரத்தாழ்வார் அப்படி யாருன்னா, இந்த ராமானுஜர் இருக்கார் இல்லையா, இவருடைய சீடர். இவர் தான் இந்த கூரத்தாழ்வார். இவர் இந்த மணவாள மாமுனிகளை போற்றியுள்ளார், பாராட்டியிருக்கார். அதான் நான் எழுதியிருக்கேன், எம்பெருமானின் சீடர் தான், எம்பெருமானுடைய சீடர். எம்பெருமானார்னா யாருன்னா இந்த ராமானுஜர். ராமானுஜருக்கு இன்னொரு பேர் தான் வந்து எம்பெருமானர். இதுதான் வந்து மணவாள மாமுனிகள் பற்றி. அடுத்து ஸ்ரீமன் நாதமுனிகள். இவர் வந்து ஆச்சாரியர்களில் ரொம்ப முக்கியமானவர். இவர் தான் 4,000 திவ்ய பிரபந்தத்தை மறுவடிவமைத்தவர் அப்படின்னு கேள்வி வந்திருக்கு ஏற்கனவே டிஎன்பிசியில். 4,000-த்தை மறுவடிவமைத்தவர் யாருன்னா ஸ்ரீமன் நாதமுனிகள். இவர் எதோட அம்சம்னா விஸ்வக்சேனரோட மந்திரி, அவர் பேர் கஜானர், அவருடைய அம்சம்னு சொல்கிறாங்க. ஸ்ரீமன் நாதமுனிகள் வந்து விஸ்வக்சேனருடைய மந்திரியான கஜானரின் அம்சம். இவருடைய இயற்பெயர் எதுனா ரெங்கநாதன், அதான் அவருடைய இயற்பெயர். இயற்பெயர் வந்து ரெங்கநாதன், ஸ்ரீரங்கம் ரெங்கநாதன் ஞாபகம், ரெங்கநாதன் தான் இவருடைய இயற்பெயர். இவருடைய ஊர் எதுனா சோழ நாட்டில் இருக்க காட்டுமன்னார் கோயில். இது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, சோழ நாட்டில் இருக்க காட்டுமன்னார் கோயில் தான் ஸ்ரீமன் நாதமுனிகளோட ஊர். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இது ஒரு சின்ன கதை மாதிரி. இவர் வந்து ஆழ்வார் திருநெல்வேலிக்கு போயிருக்கார். போய் அங்கே சாமி கும்பிட்டு இருந்தப்போ ஒரு பக்தர் கூட்டம் வந்திருக்கு. அந்த கூட்டம் வந்து சில பாசுரங்களை பாடி சாமி கும்பிட்டுருக்கு. இவர் வந்து அவங்கள்ட்ட கேட்டிருக்காரு, நல்லா பாடினீங்களே முழுசாக பாட வேண்டியதானு கேட்டப்போ, எங்களுக்கு முழுசாக தெரியாது கொஞ்சம் தான் தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இப்போ நான் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன பண்ணணும்னு இவர் அவங்கள்ட்ட கேட்டப்போ, அது வந்து மதுரக்கல்வி ஆழ்வார் தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மதுரக்கல்வி ஆழ்வார் அப்போ இவர் காலத்தில் இல்லை. ஓகேவா? அப்போது என்ன இவர் வந்து யோசிச்சிருக்காரு, இவர் மதுரக்கல்வி ஆழ்வார்ட்ட தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சப்போ அங்கே இருக்க சில பேர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் மதுரக்கவி ஆழ்வார் பாடினா கன்னி நுண் சிறு தாம்பு அப்படிங்கிற 11 பாசுரங்கள் நிறைஞ்ச அந்த பதிகத்தை 12,000 வாட்டி வந்து பாடி தியானம் பண்ணுங்க, மதுரக்கவி ஆழ்வார் உங்களுக்கு காட்சி தருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் அந்த கன்னி நுண் சிறு தாம்பு அப்படிங்கிற அந்த பாசுரத்தை 12,000 முறை தியானிச்சிருக்காரு. எங்கே? அந்த திருக்குறுகூர், ஆழ்வார் திருநகரி என்று சொல்லப்படக்கூடிய திருக்குறுகூரில் தியானிச்சிருக்காரு. மதுரக்கவி ஆழ்வார் வந்து இவருக்கு தரிசனம் தந்து இவருக்கு 4,000 திவ்ய பிரபந்தம் அதை எல்லாத்தையுமே நாதமுனிவளுக்கு சொல்லிட்டு போயிருக்கார். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான மந்திரம், அதை உணர்றதுக்கான மந்திரம் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருக்கார். ஸோ இவர் இல்லைன்னா 4,000 திவ்ய பிரபந்தமே கிடச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து ரொம்ப முக்கியம். 4,000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாருன்னு கேட்பாங்க, அது வந்து ஸ்ரீமன் நாதமுனிகள். இதே வந்து அங்கே சைவத்தில் பார்த்தீங்கன்னா 12 திருமுறைகளை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் நம்பியாண்டார் நம்பி. வைணவத்தில் வந்து தொகுத்தவர் வந்து ஸ்ரீமன் நாதமுனிகள். இந்த நாதமுனிகள் இருக்கார் இல்லையா, இவர் வந்து தன்னை வந்து வீராணம் ஏரியாக பாவிச்சுக்கிட்டார். தான் ஒரு வீராணம் ஏரி அப்படின்னு நினச்சிக்கிட்டார் அப்படின்னு ஒரு பாட்டை சொல்லியிருக்காரு. அதை தான் இங்கே சொல்ல வராங்க. வீராணம் ஏரிக்கு எத்தனை மதகுகள் இருக்கும் அப்படின்னா 74 மதகுகள் இருக்குமா. மதகுகள்னால் அந்த போட்லாம் நின்று அங்கே ஏறுறோம் இல்லையா. ஸோ அந்த 74 மதகுகளை உடையது வீராணம் ஏரி. வீராண ஏரி மாதிரி இவர் வந்து பெரிய பக்தி நிறைந்தவர் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அந்த 74 மதகுகளை உடைய வீராணம் ஏறி மாதிரி இவருக்கும் எத்தனை சீடர்கள் இருந்தாங்க? 74 சீடர்கள் இருந்தாங்க. இவர் வந்து என்ன மார்க்கத்தை பின்பற்றினார் அப்படின்னா பிரபத்தி.
பிரபத்தினா டோட்டல் சரணாகதின்னு அர்த்தம், பிரபத்தினா டோட்டல் சரணாகதின்னு அர்த்தம். ஸோ ஸ்ரீமன் நாதமுனிவர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அவரை பற்றின விஷயந்தான் இதெல்லாம். அடுத்து உய்யக்கொண்டார். உய்யக்கொண்டார் அப்படின்னா யாருனா, இவர் பிறந்தது எங்கன்னு பார்க்கலாம். இவர் வந்து திருவெள்ளரையில் பிறந்தார். இந்த திருவெள்ளரை வந்து இப்போ திருச்சி மாவட்டத்தில் இருக்குது, திருப்பஞ்சிலின்னு ஒரு ஃபேமஸ் இடம் இருக்குது திருச்சியில், அது பக்கத்தில் அந்த திருவெள்ளரை இருக்குது, ரொம்ப நல்ல கோயில். போனீங்கன்னா இந்த ரெண்டு கோயிலையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. அடுத்து இவர் யாருடைய அம்சம்னா ஜெயத் சேனாம்சம், ஜெயத் சேனாம்சம் இவங்க இவரோட அம்சம் தான் இந்த உய்யக்கொண்டார். இவர் இவர் பண்ண வேலை என்னென்னா, இந்த தமிழ்மறை 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கு இல்லையா, இதை ஓதுவித்தலை புதுப்பித்தார். இதோட டீச்சிங் டெக்னிக்ஸை வந்து புதுப்பிச்சு கொடுத்தார். இவருடைய சீடர், உய்யக்கொண்டாருடைய சீடர் யாருன்னா மணக்கால் நம்பி, இவரும் ரொம்ப ஃபேமஸானவர். இப்போது இவர் வந்து ஸ்ரீ வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மணக்கால் நம்பி போய் கேட்டிருக்காரு, இனிமே நீங்கள் விட்டுட்டு போன வேலையை எப்படி நான் தனியாக செய்வேன் அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த மணக்கால் நம்பி யார்கிட்ட, உய்யக்கொண்டார்கிட்ட. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஸ்ரீமன் நாதமுனிவர்கள் இருக்கார் இல்லையா, இவருடைய மகன் பேர் வந்து ஈஸ்வரமுனி, இவருக்கு ஒரு பையன் பிறப்பார், அவர் பேர் வந்து யமுனை துறைவர். அவர்கிட்ட வந்து நீ பொறுப்பு ஒப்படைச்சிடு, நான் செய்கிற பொறுப்பை வந்து நீ அவர்கிட்ட ஒப்படைச்சிடுன்னு மணக்கால் நம்பிக்கிட்ட சொல்லிட்டு போகிறார். சரி, இந்த மணக்கால் நம்பியை பற்றி பார்ப்போம். இவர் வந்து மணக்கால் அப்படிங்கிற ஊரில் பிறந்ததுனால இவர் மணக்கால் நம்பி. இவருடைய அம்சம் எதுனா குமுதாம்சம், இவர் அம்சம் எதுனா குமுதாம்சம். இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது என்னென்னா ஸ்ரீராம மிஸ்ரர். ஸ்ரீராமமிஸ்ரர் தான் இவருடைய பேர். இவருடைய பரமாச்சாரியார், அதாவது முதல் குரு யாருன்னா ஸ்ரீமன் நாதமுனிகள். ஸ்ரீமன் நாதமுனிகள் தான் பரமாச்சாரியார், அதாவது வந்து இவர் ஏற்றுக்கிட்ட குரு. ஆச்சாரியார், இவர் கண்ணால் பார்த்து தனிக்கும் கல்வி கற்றுக்கிட்ட ஆச்சாரியார் யார் அப்படின்னா உய்யக்கொண்டார். இது ஏற்கனவே தெரிஞ்சதுன்னா இங்கேயே பார்த்தோம், இவருடைய சீடர் வந்து மணக்கால் நம்பின்னு பார்த்தோம். ஸோ இவருடைய பரமாச்சாரியார் வந்து ஸ்ரீமன் நாதமுனி, ஆச்சாரியார் வந்து உய்யக்கொண்டார். இப்போ ஸ்ரீநாதமுனியோட பேரன் பிறந்தால, ஸ்ரீநாதமுனிக்கு பேரன் யமுனை துறைவர்னு பிறப்பான்னு சொன்னோம்ல, அந்த பேரன் பிறந்தப்ப இவர் போய் பார்த்து அவருக்கு யமுனை துறைவர்னு பேர் வச்சதே இந்த மணக்கால் நம்பிகள் தான். இவரை வந்து பின்னாட்களில் ஆளவந்தார் அப்படின்னு ஃபேமஸான ஆச்சாரியார் ஆனார். இந்த ஆளவந்தார் வந்து இந்த வைணவத்தெல்லாம் மறந்துட்டு இவர் வந்து ஒரு நாட்டை வந்து ஆண்டுகிட்டு இருந்தார். இதை மணக்கால் நம்பி என்ன பண்ணார், இவர் நம்ம மாற்றி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணார்னா, இந்த ஆளவந்தார் சாப்பிடுவார்லே, அவர் கிச்சனுக்கு வந்து தூது வளக்கீரையை சப்ளை பண்ணியிருக்கார். யார், இந்த மணக்கால் நம்பிகள். தனைக்கு தூது வளக்கீரை சப்ளை பண்ணியிருக்காரு. தூது வலையை வந்து இந்த ஆளவந்தாருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி சப்ளை பண்ணும்போது என்னாச்சுன்னா, ஒரு நாள் வந்து கொடுக்கல இவர். உடனே ஆளவந்தார் கேட்டிருக்காரு, எனக்கு அந்த தூது வலை வேணும் அப்படின்னு கேட்டோடனே மணக்கால் நம்பிட்டு போய் அந்த சமயக்காரங்க போய் கேட்டோடனே, நானே நேராக ஆளவந்தாரை பார்த்து தான் சொல்லுவேன் ஏன் கொண்டு வரலன்னொன்னே, சின்ன அந்த ஆளவந்தார் ராஜா வர சொல்கிறார் மணக்கால் நம்பியை. மணக்கால் நம்பி வந்ததுக்கப்புறம் தூதுவளை கொடுக்குறேன், ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்னோடனே, என்ன சொல்லுங்க அப்படின்னோடனே, இந்த எல்லா பாசுரங்கள் எல்லா சமயத்தை வைணவ சமயத்தை பற்றின எல்லா பாசுரங்களையும் ஆளவந்தார் தனக்கு கேட்க வச்சுருக்காரு. ஆளவந்தார் வந்து ரொம்ப விரும்பி கேட்டவுடனே இவருக்கு ஒரு ஈடுபாடு வந்துருச்சு. அப்போ சொல்லியிருக்காரு, உன்னோட முன்னோர்கள் வந்து உனக்காக ஒரு சொத்து விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆளவந்தார்கிட்ட. யார், மணக்கால் நம்பிகள். ஆளவந்தார் ரொம்ப விருப்பமாக அது என்ன சொத்து அப்படின்னு கேட்குறப்ப, வா அப்படின்னு சொல்லி திருவரங்க கோயிலில் கூப்பிட்டு போய் அங்கே பள்ளிகொண்ட பெருமாள் இருக்கா இல்லையா ரங்கநாதன், அவரை காட்டி இதுதான் உனக்கு முன்னோர்கள் விட்டுட்டு போன சொத்து அப்படின்னு அவருக்கு புரிய வச்சார் ஆளவந்தாருக்கு. ஸோ ஆளவந்தாரும் அதுக்கு வந்து வைணவராக மாறிட்டார். இவர் எழுதின புக்ஸ் எல்லாம் என்னென்னா, கீதார்த்த சஸ்கிரகா சதுஷ்லோகி சித்தித்ரயம் இதெல்லாம் எழுதியிருக்கார் ஆளவந்தார். ஆளவந்தார் வந்து கீதார்த்த சஸ்கிரகா சதுஷ்லோகி சித்தித்ரயம் இதை எழுதியிருக்காரு. இந்த மணக்கால் நம்பியோட சீடர்கள் யார் யாருன்னு பார்த்தோம்னா, ஆளவந்தார் இவர் சீடர், திருவரங்க பெருமாள் அரையர் ஒரு சீடர், தெய்வத்துக்கு அரசு நம்பி ஒரு சீடர், பிள்ளை அரசு நம்பி ஒரு சீடர், சொட்டை நம்பி ஒரு சீடர், சிறுபுல்லுடைய பிள்ளை இவரும் ஒரு சீடர் தான் மணக்கால் நம்பியோட சீடர். அவ்வளோதான், இதில் இதோட முடிஞ்சுது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஆச்சாரியர்களை முடிஞ்சது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் பார்ப்போம். இது வந்து எப்படி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. பஞ்ச சம்ஸ்காரம் அப்படின்னு வைணவத்தில் சொல்லுவாங்க, அது என்னென்னா ஐந்து குறிகள். பஞ்சகம் அப்படின்னு மட்டும்தான் அது ஐந்து பொருட்கள், ஞாபகம் இது ஐந்து குறிகள், இது ஐந்து பொருட்கள். அடுத்து அர்த்த பஞ்சகம், அதாவது அந்த பஞ்சகம்னு சொன்னேன் அது என்ன என்ன அப்படின்னா, அடையத்தக்க பிரம்மஸ்வரூபம், அடைகிறவனான பிரயத்தியகாத்மா ஸ்வரூபம், அடைய உதவும் வழிமுறை, அடைவதால் உண்டாகும் நலம், அடைவதற்கு தடையானவை விளக்கப்பட வேண்டியவை. இதெல்லாம் வந்து எதை தெய்வத்தடைய அடையிறதுக்கு அதுக்காக சொல்லப்பட்டதான் இந்த அர்த்த பஞ்சகம்.
ஆளவந்தார்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆளவந்தார் பிறந்த இடம் எதுனா வீர நாராயணபுரம். எம்பெருமானார் ஞானசாரம் அப்படிங்கிற நூலை எழுதினவர் வந்து ராமானுஜருடைய சீடர். அவர் பேர் வந்து அருளாள பெருமாள். மணவாள மாமுனிகள் எந்த பிரிவு வைணவத்தை சார்ந்தவர்னா தென்கலை வைணவம். அதாவது வைணவம் வந்து வடக்கலை தென்கலைன்னு ரெண்டு பிரிவுகள் இருக்குது. வடக்கலைனா அவங்க வந்து வடமொழி சம்பந்தப்பட்ட நூல்கள் வேதங்கள் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டவங்க. தென்கலை பிரிவுனா ஆழ்வார்கள் பாடிய பாசுரம் இருக்கு இல்லையா அதை ஏற்றுக்கிட்டவங்க. அதான் வடக்கலை தென்கலை பிரிவுக்கு வித்தியாசம். ராமானுஜரோட மனைவி பேர் என்னன்னா தஞ்சமாம்பாள். இது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அடுத்து திருமாலிருஞ்சோலை அழகர் கோயில் இருக்கு இல்லையா மதுரையில், அதை பாடிய ஆழ்வார்கள் எத்தனை பேர்னா 6 பேர். வைணவ வடக்கலை பிரிவை யார் தோற்றுவித்தார் அப்படின்னா வேதாந்த தேசிகர். அப்புறம் பஞ்சகிருஷ்ண ஸ்தலங்கள்னு இருக்குது, இது எனக்கு ரெண்டு தான் தெரிஞ்சது, மூணு இன்னும் மூணு இருக்குது எனக்கு தெரியல, அது ரெண்டு மட்டும் சொல்கிறேன். திரு கண்ணபுரம், கவித்தலம், இந்த ரெண்டு இடமும் பஞ்சகிருஷ்ண ஸ்தலங்களில் ஒரு இடம். தூய தமிழில் திவ்ய பிரபந்தம், 4000 திவ்ய பிரபந்தம் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆழ்வார்களின் அருளிச்செயல், அருள் செயலில் அருளிச்செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனை பாசுரங்கள் இருக்குன்னா 3776 பாசுரங்கள் இருக்குது. வைணவத்தோடைய இறையியல் எந்த ஆகமப்படி நிறுவப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில், அது வந்து பாஞ்சராத்திர ஆகமப்படி நிறுவப்பட்டுள்ளது. ஓகே, இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா, இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். தேங்க்யூ.